அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். இதன் பொருள் என்னவென்றால், அருமையான பயன்களை ஆராய வல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, சார்ல்ஸ் டார்வின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்நேரம் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம மாண்புமிகு சிஎம் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். தியரி ஆஃப் எவல்யூஷன், எப்படி மனிதர்கள் உருவானாங்க, அது குரங்கள்ல தான் வந்தது அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் அவரோட விஷயத்த சொன்னார். அதுக்கு அப்போ எங்கேருந்து எதிர்ப்பு வந்துச்சா, நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நோ நோ, காடு தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் அதற்கப்புறம் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் சயின்டிஸ்ட் எல்லாம் ஒன்று கூடி தமிழ்நாட்டை ஒத்து பார்க்குற நேரம் எப்போ வந்துச்சுன்னா, நம்மளோட மாண்புமிகு சிஎம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே தோன்றின முதல் குரங்கு தமிழ் குரங்கு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உலகில் முதலில் பிறந்த குரங்கு தமிழ் குரங்கு தான். நம்மை சிலர் அந்த காலத்தில் கிண்டல் செய்வார்கள், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எதை சொன்னாலும் ஆய்வுபூர்வமாகத்தான் சொல்கிறோம். குரங்கு எப்படிப்பா தமிழ் பேசிக்கிட்டே பிறக்கும், அது என்னப்பா தமிழ் குரங்கு? உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, திராவிட இன குரங்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது இனத்தை குடிக்கும். சரிங்க, இந்த குரங்குக்கு இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் குரங்குன்னு சொல்லியிருக்கீங்களே, இதை சீரியஸாக எடுத்து வச்சு உட்காந்து படிக்கிறார். அது எப்படின்னா, அது பேசிக்கிட்டு இருக்கும்போது எதை பற்றி பேசுகிறாருன்னு சொல்கிறேன், எந்த காண்டெக்ஸ்ட்டில் இதை பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டே எல்லாரும் சொல்கிறாங்க, நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடணும்னு. இல்லை, திமுகவில் நாங்கள் வந்து இன்றைக்கி தான் கொண்டாடுவோம், ஜூலை 18ஆம் தேதி கொண்டாடினாங்க பார்த்தீங்களா. அந்த தமிழ் டே பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. 1938 தமிழ்நாடை பற்றி ஒரு தமிழ் தனி டிமாண்ட் வேணும், இந்த ஹிந்து இம்போசிஷனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே அந்த டிமாண்ட் இருந்தது. அப்போ கருணாநிதிக்கு 14 வயசு, அப்போவே ஆரம்பிச்சிட்டார், யாரும் ஹிந்தி கற்றுக்கூடாது, அவங்க குடும்பத்தில் மட்டும்தான் ஹிந்தி கற்றுக்கணும்னு ஐடியா அப்போவே இருந்திருக்கு போல், அது நமக்கு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாருங்கள், 1970 அப்புறம் அந்த விஷயங்களே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி அதாவது நார்த் வளருது சவுத் தேயுது அப்படிங்கிற மாதிரி இருந்தது, ஆப்போசிட்டா போய் இப்ப நார்த் தேயுது சவுத் வளருது அப்படின்னு. ஒரு இந்தியனா என்ன சொல்லணும், எல்லா இடத்தையும் சம வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை விட்டுட்டு இதெல்லாம் ஒரு பெருமையா 9% ஜிடிபியில தமிழ்நாடு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு, இன்னுமே ஜாஸ்தியா இருந்திருக்கும் இந்த திராவிட கட்சி இல்லைன்னா, இன்னும் நிறைய இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாழ்மையான கருத்தா இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் மேல பயங்கரமா அக்கறை இருக்கிறதுனால இதை நம்ம சொல்றோம். என்னன்னா, யார் இந்த ஸ்கிரிப்ட் எழுதித்தராங்கன்னு முதல்ல பிடிங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து யோசிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு, அதை எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சு, யாரோ உங்களுக்கு விஷம சக்தி உள்ளேருந்து வேலை பார்த்துருக்காங்க. ஒன்று, அந்த 3 கேம்பாக பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே யாரோ இவர் பேசி ஒரு பிரச்சனையாகட்டும், அதனால் அதுக்கப்புறம் நாம் அதை பதவி எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்துருச்சு, பிஜேபி உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் சொன்னாங்க பார்த்தீங்களா. ஒருவேளை உள்ளே உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுல அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஹெவியாக. ஏன், என்ன நடக்குதுன்னு சுத்தி தெரியாத ஜோபிடன் கூட இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாரு முதல் குரங்கு தமிழ் குரங்குன்னு. அதுவும் அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் தான் ஹைலைட், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆய்வுபூர்வமாக தான் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தமிழகத்தை, தமிழ் மக்களை, அப்புறம் தமிழ் மாண்புகளை அவமானப்படுத்துறதுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் தேவையில்லை, நம்ம ஆட்களே போகிறோம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ நேஷனல் நியூஸ் ஆகுது, திராவிடன்ற ஹேஷ்டாகில் ட்ரெண்ட் பண்ணி எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது பாருங்கள், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு உலகத்திலேயே ஃபஸ்ட்டு குரங்கு தமிழ் குரங்கு தான் அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக கேசிஆர் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ளவுட் பஸ்ட்லாம் நடக்கிறது வெளிநாட்டு சதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எல்லாரும் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி பட் ஆஃப் ஆல் ஜோக்ஸ் ஆக வேண்டாம் நம் மாண்புமிகு சிஎம் அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் வாழும் இந்திய குடிமகனாக ஒரு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால், தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வராமல் போயிருந்தால், இந்த மாநிலத்திற்கு இன்று வரையில் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்படாமலே இருந்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம் போல இதுவும் சென்னை பிரதேசம் என்ற அடையாளமற்ற மாநிலமாகத்தான் இன்று வரை இருந்திருக்கும் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். உலக புகழ்பெற்ற மானுடவிகள் ஆராய்ச்சியாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள். உலகில் முதலில் பிறந்த குரங்கு தமிழ் குரங்கு தான். நம்மை சிலர் அந்த காலத்தில் கிண்டல் செய்வார்கள், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் எதை சொன்னாலும் ஆய்வுபூர்வமாகத்தான் சொல்கிறோம். சிலர் போல கற்பனையாக சொல்லவில்லை. அத்தகைய வரலாற்று பெருமை கொண்ட நமது தமிழினம் வாழ்ந்த நிலப்பரப்புக்கு தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை. அதற்காகவும் போராட வேண்டி இருந்தது என்பதை அவமானம் அல்லவா? அந்த அவமானம்
துடைக்கப்பட்ட நாள் தான் இந்த ஜூலை 18 நாள். பேரறிஞர் அண்ணா சிறை வைக்கப்பட்டார். திருவாரூர் வீதிகளில் 14 சிறுவனாக தமிழ் கொடி ஏந்தினார் தலைவர் கலைஞர். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று ஒரு காலத்தில் முழங்கினோம். அன்று அத்தகைய நிலைமை இருந்துச்சு. 1967 ஆண்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மறந்ததற்கு பின்னால், தமிழ்நாடு என்று பெயர் சுட்டியதற்கு பின்னால், கடந்த 50 காலத்தில் தெற்கு சிறக்கிறது என்று அனைவரும் வியந்து பார்க்கும் பெருமையை பெற்று தந்திருக்கிறோம். இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP மதிப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பங்கு 9.22 விழுக்காடு. ஒன்றிய அரசினுடைய மொத்த வரி வருவாயில் தமிழ்நாட்டின் பங்கு 6 விழுக்காடு. ஸோ இங்கே எல்லாமே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இந்த இரட்டை வேடத்தை தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. இரட்டை முகம், முன்னாடி ஒன்று சொல்கிறது, பின்னாடி ஒன்று செய்கிறது, சொல்லுக்கும் செயலுக்கும் வந்துட்டு ஒரு முரண்பாடு இருக்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, இவர் என்ன சொல்லணும், 1938 அதுக்கப்புறம் நாங்கள் போராடி தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை வாங்கணும் அப்படின்னு. யார்கிட்ட போராடினீங்க? காங்கிரஸ் கிட்ட தானே போராடினீங்க, கூட்டணியில் தானே இருக்கீங்க. அப்போ அதையெல்லாம் யாருமே இங்கே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. சார், காங்கிரஸ் கூட தானே சார் போராடுறீங்க, இன்னுமே காங்கிரஸ் கூட தானே கூட்டணியில் இருக்கீங்க, இப்போ அரசியல் வேறு இந்த கொள்கை வேறு அப்படின்னு சொல்வீங்களா? அரசியல் பண்ணுறதே கொள்கைக்காக தானே, இல்லை கொள்கை சும்மா பேருக்கு வச்சு ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்படி கூட வச்சுருக்க காங்கிரஸோட நிலைமை என்ன அப்படின்னு பாருங்களேன். அதாவது மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல் மேலே இன்னும் வெயிட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த நிலைமை தான் அங்கே ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, காங்கிரஸ்லாம் உங்களுக்கு தெரியும், KS அழகிரி அவர்களோட ஆதரவாளர் ஒருத்தர் பேர் வந்து ரஞ்சன்குமார் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக SC பிரிவு தலைவராக போட்டிருக்காங்க. அப்போ உள்ளே இருக்கவங்கலாம் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா இப்போ செல்வப்பிருந்தை அவர்களோட காலம் முடிஞ்சிச்சு, அதனால அடுத்த தலைவரை போட்டிருக்காங்க. அப்போ எல்லாரும் போய் கேள்வி கேட்குறது என்னென்னா, நாங்கள் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காலங்காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், திமுகவோட கூட்டணியில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு பதவி கொடுக்காமல் நீங்கள் உங்கள் ஆள் க்ளோஸாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பதவியை கொடுத்துருக்கீங்களே, எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சோனியா காந்தி அவர்களுக்கு லெட்டர் போட்டு அதே கடுப்போட ராஜினாமாவும் பண்ணிட்டாங்க. அநேகமாக அங்கேருந்து கிளம்பி கமலாலயம் பக்கம்தான் போவாங்க அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு, எப்படின்னு தெரியல. இதெல்லாம் நடந்துருக்கும் போது திராவிட மாடலுக்கு ப்ராப்பரான ஒரு டெஃபினேஷனை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வாரம் வாரம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த வாரம் விடுகதை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே போல கஸ்தூரி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, எங்க நீட்டை ஒழிக்கிறேன், நீட்டை ஒழிக்கிறேன், அது ஒரு சிதம்பர ரகசியம் நான் வச்சுன்னுக்கிறேன், இப்போ சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா சேஷு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஓட்டை வாங்கி மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துவிட்டீங்க. ஆனால் இன்னும் நீட் எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நீட் எக்ஸாம் இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு. ஸோ நீட் எக்ஸாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை சொல்லி ஓட்டை வாங்கி இங்கே வந்தாச்சு, அதை விட்டு விட்டு இப்போ போய் செஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம் கஸ்தூரி அவர்களே. அவங்க செஸ் விளையாடலை, ஏன்னா செஸ் விளையாடுறதுக்கு தனியாக ஒரு பயிற்சியும் அதுக்கு ஒரு புரிதலும் வேணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செஸ் போர்டு பெருசாக ஒன்று கட்டிட்டு நடுவில் குறுக்கவும் நெருக்கவும் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதில் செஸ் விளையாடக்கூடவங்களெல்லாம் அந்த ஆடில் போடவே இல்லை அப்படிங்கிறது தான் இன்னும் பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ நீட் அப்படிங்கிற பேரில், நீட் அப்படிங்கிற போர்வையில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு அந்த சாவை வச்சு அரசியல் பண்ணிங்களே, இப்போ எங்கே போச்சு உங்கள் திராவிடன் மாடல், இதுதான் உங்களோட திராவிடன் மாடலா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருப்பாங்க. சரி, அப்படியே அங்கேருந்து கள்ளக்குறிச்சிக்கு போவோம். எல்லாரும் பேசக்கூடிய விஷயம், தேசிய அளவில் இது ஒரு பேசும் பொருளாகிவிட்டது இந்த கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட். அதை நீதிமன்றத்துக்கு சொன்னாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் திருப்பி பண்ணப்படும், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாடியை கொண்டு போய் அந்த கிரிமேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் திடீர்னு அந்த பொண்ணோட தந்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அந்த இது போஸ்ட்மார்ட்டமுக்கு ஸ்டே கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அந்த ஸ்டே எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இந்த நம்ம மாண்புமிகு CM அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துகிறார். எப்போ இவருக்கு தான் கொரோனா வச்சு எப்படி ஆலோசனை கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாம் காணொலி வாயிலாக பண்ணுறாரு. காணொலி வாயிலாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களாகட்டும், நம்ம வேலு அவர்களாகட்டும், ஏவா வேலு அவர்களாகட்டும், டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்களாகட்டும், ADGP இவங்க கூடலாம் வந்துட்டு ஒரு காணொலி வாயிலாக கலந்து ஆலோசிச்சிருக்காரு. இந்த சிச்சுவேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது இனிமேல் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் ரெண்டு விஷயங்கள் பண்ணப்படணும். ஒன்று, இப்போ ரெண்டு இயக்கங்கள், முக்கியமான இயக்கங்கள் இதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு இயக்கங்களும் இந்த திராவிட சாயல் கொண்ட இயக்கங்கள், இந்த கம்யூனிஸ்ட் பேக்ரவுண்ட் கொண்ட இயக்கங்கள். ஸோ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இதை வயலண்டாக கொண்டு போனாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு வருது. ஸோ அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க? இப்போ இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 270 மேற்பட்ட பசங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதில் 20 பேர் மைனர்,
இப்போ இவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன ஆக போகுது, இவங்க மேலே என்ன மாதிரி கேஸ் போட போகிறாங்க, ரிப்ரிமேண்ட் பண்ண போகிறாங்களா, சீரியஸாக கேஸ் எடுக்க போகிறாங்களா, கவர்மெண்ட் இதை எப்படி பார்க்க போகுது அப்படிங்கிற விஷயத்த மக்களும் மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்பி மீடியா விடுங்க, இந்த நேஷனல் மீடியாவும் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை உடைக்கிறாங்க, ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறனா ப்ராப்பர்ட்டியை உடைக்கிறாங்க, எரிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்ஸஸை நம்ம சும்மா விட போகிறோமா? நீதிபதி அவர்களும் கேட்டிருக்காங்க, இரும்பு கரம் கொண்டு நீங்கள் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். மீன்வைல் நம்ம மாண்புமிகு டிஜிபி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு பார்த்தீங்களா, அது இனிமேல் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அந்த பீக்கன், அதாவது அந்த சிவப்பு விளக்கு ஒன்று மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி இவர் வந்து போலீஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் இருக்கக்கூடாது. அப்போ நானும் என் நண்பரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இன்னொரு விஷயமும் பண்ணுங்க, இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் போடுங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்களே அந்த ஸ்டிக்கரையும் இதோட சேர்த்து எடுத்துட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது புரியும். அப்படியே அங்கேருந்து தேசிய நிகழ்வுகளுக்கு போவோம். எல்லாரும் இப்போ பேசிகிட்டு இருக்க முடியும், என்னப்பா மோடி அரசு, என்னப்பா மோடி அரசு, இங்கே பாருங்கள் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைந்து கொண்டே போயிட்டு இருக்கு. இப்போ 80 ரூபாய்க்கு நிகர வந்துருச்சு, ஒரு டாலர் வந்து 80 ரூபா அப்படின்னு. இதில் பாருங்கள் நிறைய பேருக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, இம்போர்ட்டர்ஸ்க்கு இது பெரிய ஒரு நஷ்டம். இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இறக்குமதி செய்கிறீங்க ஒரு பொருளை அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா உங்களுக்கு ஜாஸ்திக்கு காசு கொடுத்து டாலரை வாங்க வேண்டியிருக்கும், டாலரில் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்தியா சில கண்ட்ரீஸோட என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சில கண்ட்ரீஸோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சிலே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒப்பந்தமெல்லாம் கொண்டு வராங்க. அது நிறைய கண்ட்ரீஸோட பண்ண வேண்டியிருக்கு, இது வரைக்கும் அது பண்ண முடியல. ஆனால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் பெனிஃபிட் ஆகிற இன்னொரு குரூப்பும் இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செல் பண்ணுறீங்கன்னா டாலரில் காசு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டாலரை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரூபாய்க்கு மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது ஜாஸ்தியாக கிடக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நெட் எக்ஸ்போர்ட்டர்னு வச்சுக்கோங்களேன். நெட் எக்ஸ்போர்ட்னா சில விஷயங்களை இம்போர்ட் பண்ணி பார்த்தீங்களா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ இம்போர்ட் பண்ணுறீங்களோ தமிழ்நாட்டில் இந்த கரண்ட்டை நம்பி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இதே இடத்துல பண்ணிடலான் இருக்கோம். ரேட் ஏற்றிட்டாங்க கரண்ட்டுக்கு, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதே போல் இப்போ என்னென்னா நிறைய பவர் கட்டும் நடந்துகிட்டு இருக்குது, லோட் ஷெட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட்டர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி உங்களுக்கு அதிக வருமானம் தரும். பட் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா இந்தியன் டாலர் மட்டும் கிடையாது, என்ன யூரோ எல்லாருமே, பிரிட்டிஷ் பவுண்டு எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னா யுக்ரைன் கிரைசிஸு, அதுக்கப்புறமா வந்து இந்த கச்சா எண்ணெயோட விலை, அப்புறமா இன்டர்நேஷ்னல் குளோபல் எக்கனாமிக் சினாரியோ, அப்புறம் யூஎஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், இங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டு எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட அவுட்ஃப்ளோ. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தான் மெயினான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது கான்ஸ்டண்ட்டாக செக்கில் வச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. இந்த நேரத்தில் எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணால் நமக்கு வந்து ரெவன்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஃபாரெக்ஸ் ஹேண்ட்லிங் நமக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட அந்த வீழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா, ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஐம் வெரி ஷோர் அதுக்கு தேவையான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. பதிவு ரீதியாக இன்றைக்கி தேசப்பற்றாளர்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்கள் பாண்டே அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் பிறந்த நாள் இன்றைக்கி 1827 பிறக்கிறாருங்க. யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்கான ஒரு படம்லாம் நடிச்சிருப்பார், ஆங்கிலேயருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆர்மியிலேருந்து மியூட்டினி பண்ண நபர் தான் வந்து மங்கள் பாண்டே அவர்கள். என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஃபீல்ட் ரைஃபில்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்போ அதோட கேட்ரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குண்டு, அதில் வந்துட்டு பல்லில் கடித்து எடுத்துட்டு அவங்க வந்து போட வேண்டியிருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களில் வந்து க்ரீஸ் இருக்குது, அந்த க்ரீஸ் வந்து மாட்டுக்கறி அண்ட் பன்னிக்கறியிலேருந்து செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ஹிந்துஸ் அஸ் வெல் அஸ் முஸ்லீம்ஸ், இவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு ஆப்போசிஷன் இந்த இடத்துல இருந்தது. அதே மாதிரி ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் வேர் பண்ணக்கூடாது அது இதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய மியூட்டனி ஆகி இவங்க பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக போய் பல விஷயங்கள் பண்ணுறாரு. 30 வயசில் அவர் வந்து தூக்கில் இடுறாங்க. ஸோ அவர் தான் அங்கே துவங்கி வச்சது. அப்புறம் 1857 த பிக் ரிவோல்ட் பற்றி உங்களுக்கு தெரியும், த ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு வீர் சவர்கர் அதை சொல்வார். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெங்கர் ஜென்ரேஷனுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னோம். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெயஹிந்த்.